ஸோ இதில் பின்வருவனவற்றுள் ஏபிசி என்ற முக்கோணத்தை உருவாக்க முடியாத விவரம் எது? ஸோ நம்மக்கிட்ட நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷன்ல இருந்து இதை ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. ஓகே ரைட், ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம எழுதுவோம். ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், எல்லா சைட்ஸும் ஈக்குவல், அப்போ அது ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்னு சொல்லலாமா? ஓகே, இப்போ இது ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளாக இருக்கும் பொழுது நம்ம வேல்யூவாக சொல்லணும் அப்படின்னா ஏபி பை ஒன் ஈக்குவல் டு பிசி பை ஒன் ஈக்குவல் டு சிஏ பை ஒன்னு சொல்லலாமா? எல்லாத்துக்கும் கீழே ஒன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏபியினுடைய வேல்யூ ஒன்னு, பிசியினுடைய வேல்யூ ஒன்னு, சிஏனுடைய வேல்யூ ஒன். ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லி எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, அகெயின் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு. போன கேள்வியில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் த தேர்ட் சைட். ஒரு முக்கோணத்தின் எந்த இரண்டு பக்கங்களை கூட்டினாலும் மூன்றாவது பக்கத்தை விட பெரியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளினுடைய சைடுக்கான ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள்னா அதனுடைய பக்கங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ண மாதிரி மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஒன்னையும் ஆட் பண்ணால் ரெண்டு தேர்ட் சைடை விட கிரேட்டராக இருக்குது, அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். க்வெஸ்சன், எது ஃபார்ம் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. ரைட், அடுத்த ஆப்ஷன் போகலாம். செகண்ட் ஆப்ஷன் AB equal to 2BC equal to 3CA. இதை வேல்யூ ஆஃப் மாத்துறதுக்காகங்க, இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம்மால் இதை டிவைட் பண்ணால் அதனுடைய வேல்யூஸை நம்மளால் சொல்ல முடியும். இங்கே முன்னாடி ஒன் இருக்கிறது அர்த்தம், ஒன்னுக்கும் டூக்கும் த்ரீக்கும் எல்சிஎம் எடுத்தால் சிக்ஸ். இப்போ இதை எல்லாத்தையும் சிக்ஸால் டிவைட் பண்ணலாம். ஒரு ஸ்டெப் எழுதி கூட எழுதலாம், ஏபி பை சிக்ஸ், டூ பிசி பை சிக்ஸ், 3CA by 6. இப்போ மேலையும் கீழே கேன்சல் பண்ணலாம். AB by 6 equal to BC by 3 equal to CA by 2. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ஏபிசியில் ஏபி அப்படிங்கிறது வந்து சிக்ஸுங்க, பிசி அப்படிங்கிறது த்ரீங்க, சிஏ அப்படிங்கிறது டூ. இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறது பார்ப்போம். ரைட் சார், ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிருச்சு நம்ம வரைஞ்சிருக்குமே அப்படின்னா, ரைட் நம்ம வரைஞ்சிருக்கோம், ஆனால் அது ஒரு ட்ரையாங்கிளுடைய சைட்ஸாக இருக்குமா இருக்காதாங்கிறத கண்டிஷனில் தான் சொல்லணும். ரைட், ஆறையும் மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது, அது செகண்ட் சைடை விட கிரேட்டராக இருக்குது. ரைட், மூணையும் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு, ஆனால் அது அடுத்த சைடை விட கிரேட்டராக கிடையாது. ரைட், வெறும் ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு விட்டுறக்கூடாதுங்க. எனி டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் தி தேர்ட் சைடுங்க, சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ். அப்போ நான் ஆறையும் மூணையும் கூட்டுறேன், கிரேட்டரா இருக்கு. ஓகே, அடுத்த பாசிபிள் பாக்குறேன், இந்த ரெண்டையும் கூட்டுறேன், மூணையும் ரெண்டையும் கூட்டுறேன், ரைட், கிரேட்டர் தென் சிக்ஸ், கிரேட்டரா கிடையாது. இது ஃபைவ் கிரேட்டர் தென் சிக்ஸ் ஆனா கிடையாது. அப்ப சிக்ஸை விட இது அஞ்சு பெருசு கிடையாது, அப்ப இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. ரைட், இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. எல்லாருக்கும் கிளியரா புரியுதுங்களா? போன கேள்வியில நம்ம என்ன பார்த்தோமோ அதே ப்ராப்பர்ட்டி தான், இங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்த்துருக்கோம். திரும்பவும் நான் ரிப்பீட் பண்றேங்க, ஒரு ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் ஆறு மூணு ரெண்டா இருக்குமானா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு, கூட்டுற சம் வந்து தேர்ட் சைடை விட பெருசா இருக்கணும், தேர்ட் சைடை விட பெருசா இல்லை, அதை விட சின்னதா இருக்கு, அப்ப இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. ரைட், மற்ற ஆப்ஷனையும் நான் வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஃபோர் ஏபி, டூ பிசி, த்ரீ சிஏ. இப்ப இதுல எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 சொல்லலாம். அப்போது ஏபி பை, ரைட், ஒரு ஸ்டெப் நான் எழுதி கூட எழுதுறேன், ஃபோர் ஏபி பை 12, டூ பிசி பை 12, த்ரீ சிஏ பை 12. ரைட், ஃபோரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏபி பை 3, பிசி பை 6, சிஏ பை 4. இப்போ இதனுடைய சைட் செக் பண்ணலாமா? 3 பிளஸ் 6 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 4 தான், 6 பிளஸ் 4 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 3 தான், 4 பிளஸ் 3ங்கிறது கிரேட்டர் தென் 6 தான். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அதே தான் ஆப்ஷன் பியுமே, ரைட், ஆப்ஷன் டியுமே, ரைட். அப்போ எது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. 25th க்வெஸ்சனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி.